ஸோ நம்மளுடைய சேனலில் பெரிய பெரிய ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப்பில் கொடுத்துட்றோம். சின்ன சின்ன ஜாப் அப்டேட்ஸ், அன்னன்னைக்கு வர வேலைவாய்ப்பு எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம். டெலிகிராமுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பல பேர் ஆசைப்பட்ட ஏர்போர்ட் வேலை வந்திருக்கு. ஸோ இந்த வேலை ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், 35,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ஸோ 12th படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். இது ஒரு செம்ம வேலை. ட்ரைனிங்லேயே உங்களுக்கு 25,000 டேக்கும் தரப்போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் ட்ரைனிங் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இந்த வேலை ஏர்போர்ட்டில் இருக்க போகுது. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில் நான் ரொம்பவே ஷார்ட்டாக கொடுத்துட்றேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல லெவலான ஒரு ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறா அப்படின்னா, தமிழ்நாடு ரீஜனில் இருக்கக்கூடிய மக்கள், ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, லட்சத்தீப், ஐஸ்லாண்ட். ஸோ இங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பீப்புள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ஓப்பனிங் சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ஃபயர் சர்வீஸில். ஸோ டோட்டலாக ஒரு 132 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸில் ஒரு 10 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 13 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அஃபிஷியல் லாங்குவேஜில் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 91,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஸோ இந்த 2 பதவிக்கும், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் அண்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 31,000 டேக் ஹோம்லேருந்து 92,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 35,000 to 40,000 அலவன்ஸ்லாம் சேர்த்து டேக் ஹோமாக இருக்கும். அண்ட் அடுத்த 2 பதவிக்கு, அந்த சீனியர் அந்த பதவிக்கு 36,000 110,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஸோ இதுக்கு 40,000 to 45,000 கண்டிப்பாக டேக் ஹோம் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண பீக்ஸ், அப்புறம் HRA, அப்புறம் அதர் பெனிஃபிட்ஸ், அப்புறம் நிறைய விதமான மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல வேலை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 ஏஜ்லேருந்து 30 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 30 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓபிசி கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா 3 இயர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC ST கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 5 இயர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன், ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், அப்படி இல்லைன்னா 12th படிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். ஸோ நிறைய பேர் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். டிப்ளமோ வந்து நீங்கள் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஃபயர் இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 12th முடிச்சுட்டு 12th நீங்கள் பண்ணியிருந்தால் போதும், எலிஜிபிள். 12th நீங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் ஓகே தான், சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப், வொக்கேஷனல் குரூப், எந்த குரூப்பாக இருந்தாலும் 100% எலிஜிபிள். அதை 50% மார்க் எடுத்திருந்தால் போதும். அண்ட் இது கூட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது வேலிட் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வேலிட் மீடியம் வெஹிக்கல் லைசன்ஸ், அதையாவது நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். அதுவும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கல் LMV எடுப்போம்ல, இப்போ 2-wheeler 4-wheelerக்கு லைசன்ஸ் எடுப்போம்ல, அதையாவது நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ அது இருந்தாவது நீங்கள் எலிஜிபிள். கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபயர் சர்வீஸ் அப்படின்றதுனால எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும்ன்றதுனால ஸோ லைசன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட 2-wheeler 4-wheeler லைசன்ஸ் வச்சுருப்பீங்க, கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் 100% அப்ளை பண்ணலாம், லைசன்ஸ் இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, என்கிட்ட LLR இருக்குது, LLR போட்டிருக்கேன், நான் எலிஜிபிளாக அப்ளை பண்ணலாமா கேட்டால், கிடையாது. உங்கள்கிட்ட லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது நார்மலாக ஒரு 4-wheelerக்கு நீங்கள் காருக்கு ஓட்டக்கூடிய லைசன்ஸாக அது கண்டிப்பாக வச்சுருக்கணும். LLRலாம் அக்செப்ட் பண்ண மாட்டோன்றதும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஃபயர் சர்வீஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக மெடிக்கல் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹைசைட் 6x6 வித்தவுட் கிளாஸஸ் நீங்கள் படிக்கணும், படித்தா தான் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ கிளாஸ் போட்டிருக்கவங்க, கண்ணாடி போட்டிருக்கவங்களாம் இதில் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க.
மென் பொறுத்த வரைக்கும் 167 சென்டிமீட்டர் இருக்கணும், உமன் பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். மென்க்கு செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் 81 சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். உமனுக்கு இது நாட் அப்ளிகபிள். அண்ட் மென் வந்து 55 kg கண்டிப்பாக வெயிட் இருக்கணும், அது கீழே இருக்கக்கூடாது. உமன் வந்து 45 kg வெயிட் இருக்கணும், அது கீழே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு போலீஸ் சர்வீஸ்க்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி செலெக்ஷன் நடக்குது. பட் அதை விட இது கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நல்ல வேலையும். அண்ட் அடுத்த போஸ்ட் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ், சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், எனி டிகிரி பண்ணியிருக்கணும், டைப்பிங் ஸ்கில் இருக்கணும், அதாவது 30 words per minute டைப் பண்ணணும் இங்கிலீஷில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 வருஷம் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. அடுத்து சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட், இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் பிகாமில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், 3-6 months கோர்ஸ் போயிட்டு அவங்க படித்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 2 வருஷம் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதும் சொல்கிறாங்க. மேலே சொன்ன அந்த ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, நிறைய விதமான ஓப்பனிங் அதில் தான் இருக்குது, அது எல்லாருமே ட்ரை பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இந்த சீனியர் அசிஸ்டன்ட் ஆஃபிஷியல் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஹிந்திலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். ஸோ இது நிறைய பேர் வந்து இதை விட்டுருங்க, ஏன்னா ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. நம்ம மேலே இருக்க அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், அதாவது ஒஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த டெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல இந்த ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். 100 meter ரன்னிங், ரோப் கிளைம்பிங், போல் கிளைம்பிங், 60 meter ரன்னிங் வித் ஹியூமன் டம்மி, ஒரு டம்மி தூக்கிட்டு நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். ஃபுல் லேடர் கிளைம்பிங், ஒரு ஏணி ஃபுல்லாக ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபயர் சர்வீஸ்க்கு தேவையான ஒரு ஈவெண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கெல்லாமே இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ செகண்ட்ஸ் நீங்கள் ஓடனா எவ்வளோ மார்க் அப்படின்றத. 100 meters வந்து 12 seconds ஓடனா 20 mark, 13 seconds ஆகணும்னா 18 mark, இந்த மாதிரி ஒன்றொன்றுத்துக்கும் ரோப் கிளைம்பிங், போல் கிளைம்பிங் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கிளியராக புரியும். ஸோ இவங்களுக்கு சேலரி ட்ரைனிங் பீரியடில் 25,000 per month உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆஃப்டர் ட்ரைனிங் உங்களுக்கு 40,000-45,000 கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எஸ்சி எஸ்டி அண்ட் எக்ஸ்சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதர்ஸ், அதாவது யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாமே 1000 rupees ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ ரொம்பவே அதிகம்தான். ஸோ பட் ஆனால் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் இந்த வேலை கிடைச்சிது அப்படின்னா ஏர்போர்ட் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஒரு நல்ல போஸ்டிங்கில், நல்ல ஹை சேலரியில், நல்ல ஈஸியாக செட்டில் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 30/9/2022 September 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் லிங்க், ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். காம்படிஷன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும், கார் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க.